நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தமிழகம் முழுவதும் ரேஷன் அட்டை தொடர்பாக புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கு. சோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். தமிழ்நாட்டில் மொத்தம் 2,24,19,359 குடும்ப அட்டைகள் உள்ளன. ரேஷன் கார்டு என்பது வெறும் பொருட்கள் வாங்க பயன்படும் அட்டையாக மட்டுமல்லாமல் தமிழக அரசின் பல்வேறு சலுகைகள் பெறுவதற்கான அடையாள அட்டையாகவும் உள்ளது. குறிப்பாக அரசின் மக்கள் நலத்திட்டங்களுக்கு இந்த குடும்ப அட்டைகளே முக்கிய பங்காற்றுகின்றன. வெள்ள நிவாரணம், கொரோனா நிவாரணம், பொங்கல் தொகுப்பு மற்றும் மகளிர் உரிமை தொகை ஆகியவை ரேஷன் கார்டு அடிப்படையில்தான் கணக்கெடுக்கப்பட்டு வழங்கப்பட்டு வருகின்றன. கடந்த ஓராண்டில் சுமார் 2,40,000 குடும்பங்கள் ஸ்மார்ட் கார்டுகள் கேட்டு விண்ணப்பம் செய்திருக்கிறார்கள். கடந்த ஆண்டு ஜூலை முதல் புதிய ரேஷன் கார்டுகள் வழங்குவது நிறுத்தப்பட்டது. இதனால் புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு குடும்ப அட்டை இன்னும் வழங்கப்படாத நிலையில் மக்களவை தேர்தல் முடிந்த பிறகு குடும்ப அட்டைகள் வழங்கப்படும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பாக உணவு பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் தரப்பில் கூறுகையில், புதிதாக ரேஷன் அட்டை பெற சுமார் 2,40,000 பேர் விண்ணப்பித்திருந்தனர். இவர்களில் தகுதியானவர்களுக்கு வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகு ரேஷன் கார்டுகள் வழங்குவதற்கான பணிகள் தொடங்கும் என்று கூறியுள்ளார். சோ வந்து பாத்தீங்கன்னா, ரேஷன் கார்டுகளுக்கு புதிதாக விண்ணப்பித்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கான ரேஷன் கார்டுகளை கொடுக்கக்கூடிய பணியானது தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு தொடங்கும்னு சொல்லிட்டு உணவு வழங்கல் துறை அதிகாரி ஒருவர் கூறியிருக்காரு. சோ புதுசா அப்ளை பண்ணவங்களுக்கு விரைவில் ரேஷன் கார்டுகள் கிடைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.